அரசியல் களத்திலே நின்று காட்டலை ஏன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் தான் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அஞ்சு முனை போட்டி பாராளுமன்றம் உள்ளாட்சி இடைத்தேர்தல் சட்டமன்றம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அஞ்சு கட்டத்தில் வந்து சோதனையை சந்தித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் முழுமையான எம்ஜிஆர் ஜெயலலிதாவான்னு சொல்லி இன்னைக்கு மக்த அதிமுகவோட தொண்டர்களுக்கு காட்டிருக்கிறாங்க நான் தான் எம்ஜிஆர்லாம் பேசியிருந்தவங்களாம் இன்றைக்கி மூலமாக அண்ணா எந்த நிலைமையில் இருக்கி உங்கள் தலைமை ஏற்றதுக்கப்புறம்னு சொல்லி அந்த தொண்டர்களை பார்க்குறேன் நீங்கள் கேட்குறீங்க சசிகலா சின்னம்மா அவர்களுக்கு ஒரு மாய தோட்டத்தில் ஒரு போலியாக கூட வச்சு வார்த்தையை இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீட் மாதிரி காட்டுறாங்களே அப்படின்னு சொன்னால் நான் கேட்குறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இவங்க சக்ஸஸ்ஃபுல் லீடருன்னு தான் நீங்கள் பொதுச் செயலர் தேட இருக்கீங்க நீங்கள் பழைய கதை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இன்றைக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தேனி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சையத்கானாக இருந்தாலும் சரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பார்த்திபன் அண்ணனாக இருந்தாலும் சரி ஓபிஎஸோட பண்ணை வீட்டில் ஒரு தீர்மானத்தை போடுறாங்கன்னா சின்னம்மா அவர்கள் போட்டாங்களா டிடிவி தினகரன் அவர்கள் போட்டாரா அதிமுக இருக்கிற தொண்டர்கள் போட்டாங்களா

அவங்க எடப்பாடி இருக்கக்கூடிய மாவட்டத்துல அவர்களுக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் போது யார் வற்புறுத்தி நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கல நீ போன் நீ வந்து இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஓபிஎஸ் உடைய நிர்பந்தம் இருக்கலாம் ஓபிஎஸ் அவர் வடிவம் நான் என்னோட பார்வையில் நான் ஓபனாவே பேசுறேன் அவர் வடிவமைப்பு கொடுத்த தீர்மானத்தை தான் செய்யத்க நிறைவேற்றும் சரி இன்னைக்கு அவருடைய சகோதரரே வந்து கட்சில இருந்து நீக்கணும் அறிக்கையில சொல்லிட்டாங்க இது வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து இயல்பு மேடம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருந்தார் அம்மா இறந்ததுக்கு அப்புறம்

செய்யும்போது அம்மா இருக்கிற தொண்டர்கள் இந்த மாதிரி வந்து தீர்மானம் சேலத்தில் ஒரு தீர்மானமும் தேனியில் ஒரு தீர்மானமும் போட்ட நிகழ்வு அதிமுக பார்த்துருக்கிறோமா இந்த இரட்டை தலைமையை வந்து தொண்டர்கள் எப்படி பார்க்குறாங்க இந்த இரட்டை தலைமையத்தோட குழப்பம் என்ன தொண்டர் என்ன நினைக்கிறேன்னா அனைத்திந்திய நீங்கள் சொல்கிற மாதிரி அமமுக வந்து தனியாக நின்று அவங்களுக்கு கொடுத்துருந்தா அவங்க சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்கலாமே நீங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமமுகவுக்கு நான் வந்து வாக்கு சேகரிக்கணும்னு சொல்லவும் கிடையாது இவர் சொன்னாரு அதிமுக வந்து நான் ஜெயிச்சு காட்டிடுவேன் நான் வந்து எம்ஜிஆர் அண்ணாத்தி அம்மாவோட ஆட்சியை நிர்வகிக்க முடியும் அவங்க தேர்தல் தேர்தல் இருந்து நான் ஒதுங்கி இருக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா சசி எதுக்கு ஒதுங்கி இருக்கேன்னு சொன்னாரு இவர் எம்ஜிஆர் சொன்னார்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு காட்ட முடியும் அதிமுகவினை நடத்த முடியும் சொல்லி யார் சொல்லிட்டு இருந்தா எடப்பாடி சொல்லி ஊர் ஊரா மயக்க போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ நான் நடத்தி காட்டுமே ஜெயிச்சு காட்டுங்க நான் வந்து அம்மாவோட ஆட்சிக்கு எதிரானவும் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல குழப்பத்துல உண்டாக்கக்கூடிய சூழல் எனக்காக வரக்கூடாது அமமுக வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் வாக்கு வாங்கி வாங்கியிருக்கேன் மேடம் தொன்றோட மனநிலை நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து அதிமுக ஜெயிக்குமே என்ற பரவல்

அதிமுக நல்லா இருக்கும் நம்ம ஒண்ணு சேரணும் சொல்ல தொண்டர் அதுதான் பாப்பா நீங்க வந்து அமமுக இருக்கிற தொண்டர் அதிமுக தொண்டர்கள் தான் இணையறதோடு மட்டும் இல்ல தலைமைங்கிற பொறுப்பு மாறணும்னு தானே அது இல்ல தலைமை வந்து அவர்கள் பொதுச் இருந்தாங்க அந்த பொதுச் அவங்க போட்டு முகாம் அலகோரம் போட்டு அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு மக்களை சந்திக்கிறாங்க மக்கள் எழுச்சி கூட இருக்கு மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது அண்ணா திமுக அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி யார் வைக்கணும் நீங்க சொல்ற மாதிரி ஓபிஎஸ் இபிஎஸ் வைக்கணும் இந்த குழப்பத்துக்கு தொடர் கதையா